அதிபர் இப்ராஹிம் ரைசி டிராவல் பண்ண ஒரு ஹெலிகாப்டர் ஹார்ட்லாண்ட் ஆயிருக்குன்னு செய்திகள் வெளிவந்திருக்கு இத அங்க இருக்கக்கூடிய அரசு ஊடகங்களே சொல்லி இன்னும் சில ஊடகங்கள் இது ஒரு கிராஷ் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க உண்மையில என்ன நடந்தது ஆக்சுவலா இப்ராஹிம் ரைசி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைசான் நாட்டுக்கு போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு டேமை திறந்து வைக்கிறதுக்காக அசர்பைசானோட அதிபரும் ஈரான் அதிபரும் ஒன்றா சேர்ந்து தான் அந்த டேமை திறந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டே ஒரு பேசு பொருளாக உள்ள இன்சிடெண்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அசர்பைசானுக்கும் ஈரானுக்குமான உறவு ஒரு சுமூகமான நட்புறவு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வரைக்கும் ஏற்கனவே ரெண்டு டேம் திறந்து வச்சிருக்காங்க இது மூன்றாவது நிகழ்வு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அஜர்பைஜான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கண்ட்ரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல நட்புறவே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் எனிமி நாடாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஈரான் இது தொடர்பாக நிறைய எச்சரிக்கைகளை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கு இந்த ஒரு சூழலில் தான் அசர்பைஜானுக்கு ஈரான் அதிபர் போறாரு அங்கேருந்து ரிட்டர்ன் போது தான் இந்த ஹெலிகாப்டர் ஹார்ட்லேண்ட் ஆகியிருக்கு கிராஷ் ஆகியிருக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்குன்னு வெவ்வேறு விதமான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அதனால இது எப்படி வேணால் முடியலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தது அப்படின்னா அசர்பைஜான் அதாவது ஈஸ்ட் அஜர்பைஜான்ல இருக்கக்கூடிய ஜோல்ஃபா அப்படின்ற இடத்துல தான் இந்த ஹார்ட் லேண்டிங் நிகழ்ந்திருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் அண்ட் மீடியா எல்லாம் சொல்கிறாங்க இது ஒரு காட்டுப்பகுதி இங்கே நிறைய மலைகளும் இருக்கு அதனால என்ன வேணால் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருந்து உள்துறை அமைச்சர்கள் உள்துறை அதிகாரிகள் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க ஹெலிகாப்டரில் அங்கே அதிபரோடு இருந்த பிற அமைச்சர்கள் இவங்க கிட்ட பேச முயற்சித்ததாக ஒரு செய்தியும் இருக்குது அதனால் மேபி இதில் எந்த உயிரிழப்புகளும் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவரைக்கும் யாராலையும் அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ண முடியல ஏன்னா அங்கே மோசமான ஒரு வானிலை நிலவரதா சொல்லப்படுது காரணம் நிறைய மழை நிறைய காற்று அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான வானிலை இருக்கிறதா சொல்கிறாங்க தான் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ண முடியல ஸ்பாட்டுக்கு ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சூழல் அப்படின்றத அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறதுக்காக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல இப்படி ஒரு சூழல்ல இந்த கிராஷ் நடந்திருக்கிறது கிராஷ் இல்ல ஹார்ட் லேண்டிங்கா அப்படின்றது அதிகாரப்பூர்வம் தெரியல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது ஏன்னா இஸ்ரேல் காசா வார் நம்ம முன்பே சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் வார் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அசர்பைஜானோட எம்பசி தெஹ்ரான்ல இருக்கு அதாவது ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல இருக்கு அங்க ஏற்கனவே கன் ஷோ நடந்திருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு இன்சிடென்ட்டாக தான் இருக்குது அது மட்டும் கிடையாது ஈரானில் இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் அப்படின்றது ரொம்ப ஆஃபனாக ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் பல தசாப்தங்களாக இந்த நாட்டு மேலே பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஈரான் ஈராக் வாருக்கு பிறகு அதிபர் இப்ராஹிம் ரைஸியோட கவர்மெண்ட் மேலே தான் இந்த பொருளாதார தடைகளை விதித்தாங்க அமெரிக்கா தான் முக்கியமாக இந்த பொருளாதார தடைகளுக்கு முக்கிய காரணம் இதனால ஈரான்னால புதுசா ஏர்கிராப்ட வாங்கவும் முடியல ஏற்கனவே இருக்கிற ஏர்கிராப்ட் எல்லாம் அதனுடைய பாகங்களை வாங்கி பொருத்தவும் முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்காங்க அதனால அங்க இந்த மாதிரியான அடிக்கடி நடக்கிறது வழக்கமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை இப்போது இந்த ஜோல்ஃபா அப்படின்ற இடத்துல நடந்ததுன்னு சொல்லப்படுது இல்லையா இது தெஹ்ரானில் இருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஸோ இனி அந்த ஸ்பாட்டை அவங்க ரீச் பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட் கொடுக்கும்போது தான் உண்மையில் என்ன நடந்தது இது ஒரு ஆக்சிடெண்ட்டா இல்லை சாதாரணமான ஒரு வழக்கமான வகையிலான லேண்டிங் இல்லாத ஒரு சூழலாக அப்படின்றது தெரிய வரும்